ஐயா வணக்கம் ஐயா. நாங்க முன்னீர்பள்ளம் பஞ்சாயத்து, அதாவது திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பஞ்சாயத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா பொட்டல் நகர் அப்படிங்கிற கிராமத்தில் தேவேந்திர குல வேளார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு 10 குடும்பம் மட்டும் பழைய காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்கோம். அந்த 10 குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆதியிலேருந்து இன்னை வரைக்கும் எங்களை எல்லாமே ஒதுக்கப்படுத்துறாங்க. அது என்ன சூழ்நிலை அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தாச்சு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்கி நம்மளோட தண்ணி பிரச்சனை, ஃபஸ்ட்டு பக்கத்தில் வாட்டர் டேங்க் இருக்குது, அந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி தந்துருந்தாங்க. இப்போ அந்த தண்ணியவும் எங்களுக்கு கேன்சல் பண்ணி பக்கத்து ஊருக்கும் தண்ணியை கொடுத்தாச்சு. அது திறக்கிற வேற ஜாதி மாத்திரவர் பார்த்தீங்கன்னா அது பழையபடியும் உள்ளே வந்து தரக்குறைவான பேச்சு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. எங்களுக்கு ஒரு மிக விரைவில் ஒரு தண்ணிக்குள்ளே நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் 2 தெருக்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 தெருக்களில் ஒரு தெருவில் வீடு இருக்குது, இன்னொரு தெருவில் 2 வீடு இருக்குது. அந்த 2 வீட்டுக்கு அப்புறம் எங்களால் போக முடியலை. ஒரு பெண் வந்து அந்த தெருவோடு சேர்த்து ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. அந்த தெருவையும் எங்களை ஆக்கிரமிச்சு தரணும். நம்ம கோயில் இடம், அதாவது ஊருக்கு சொந்தமான உச்சிகமாளி அம்மன் கோயில் துணை இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலோட 7 செண்ட் இடத்தையும் இன்னொரு நபரை ஆக்கிரமிச்சிருக்காரு. அந்த இடத்தையும் எங்களுக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சார்பாக நான் கெஞ்சி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிக விரைவில் நடவடிக்கை எடுங்க. ஆமாம், நாங்கள் ஏன்னா தேவேந்திர குல மக்கள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒதுக்கப்படுத்துறாங்க. அது முன்னாடி தான் அப்படி இருந்தாங்கன்னா இன்னை வரைக்கும் அது கொஞ்சம் கூட எங்களுக்கு ஒரு முழிப்பைகள் கிடையாது. இன்னை வரைக்கும் ஒதுக்கியே தான் வச்சிருக்காங்க. தண்ணியில வாட்டர் டேங்க்ல புறா உலந்து செத்து அந்த டேங்க்ல எதுவுமே யூஸ் கிடையாது. அந்த டேங்க்ல பாத்தீங்கன்னா மேல வந்து ஓப்பனா தான் இருக்குது, மூடி எதுவுமே கிடையாது. 3 முறை புறா உளுந்துருக்கு. இந்த 3 முறை புறா உளுந்து அந்த ரெக்கையெல்லாம் விழுந்து எல்லார் வீட்டுல வந்து நாத்தமாயி அதையும் கொண்டு நாங்க தகவல் சொல்லியாச்சு. அதை சொல்லி இது வரைக்கும் அந்த டேங்க்ல மூடி போடல. அதற்குள்ள ஆதாரமும் நாங்க வச்சிருக்கிறோம். இதையும் தான் நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், எல்லாமே உங்களை தேதி தான் நாங்கள் வர முடியும். வந்து எங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. ஒரு சின்ன குழந்தை 1 வயசுலேருந்து 50-60 வயசு வரைக்கும் பிள்ளைகள் இருக்குது, என்ன பண்ண முடியும்? நீங்கள் தானே எங்களுக்கு தஞ்சம். கண்டிப்பாக கண்டிப்பாக முழுக்க முழுக்க காரணமே அதுதான் எங்களுக்கு. இதே சுடுகாட்டு பாதை பார்த்தீங்க, சுடுகாட்டு பாதையில் வீடை கட்டி வச்சுட்டு அதுலேயும் உள்ளே போடாமல் அது பண்ணுறாங்க. இது ஆமாம், அதை போய் கேட்டாலும் அது அசிங்கமான வார்த்தையை ஒரு நபர் பேசிட்டு இருக்காரு. இப்படி வர்றவங்க ஃபுல்லாக எங்கள் இந்த 10 குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம், எந்த வழியாக போக முடியும்? எல்லா சலுகையும் எங்களுக்கு இருக்குது, இருந்தும் உள்ளே விட மாட்டேங்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எங்களுக்குள்ளே இந்த 4 பேர் இருக்கோம், 10 பேர் வீட்டில் இருக்காங்க, ஃபுல்லாக வயசான ஆட்கள் தான் இருக்கும். ஏன்னா நிறைய வீடுகள் இருந்தால் இப்போ நிறைய பேர் வரலாம். ஆனால் எங்கள் வீட்டில் 10 குடும்பம் தான், கிட்டத்தட்ட 80-90 வருஷம் அந்த வீடு இருக்கு. பல முறை வந்து நாங்கள் மனுக்கள் கொடுத்தாச்சு, அந்த மனு கொடுத்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இன்ன வரை எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் பல முறை இதையும் சொல்லியாச்சு, அவங்களும் இதுக்குள்ள நடவடிக்கை இதுவரை எங்களுக்கு எடுக்கலை. நாங்கள் இன்னைக்கு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு ஓரமாக உடஞ்சி போகிற அந்த தண்ணியை கோரதான் இன்னைக்கு நாங்கள் குடிக்கிறோம். இதையும் தானே இப்போ இருந்து 1 வருஷத்துக்கு 1000 சொன்னாங்க அந்த பைப் லைன் வைக்கிறதுக்கு. அந்த பைப் லைன் மாதிரி வீட்டுக்கு வச்சு கொடுத்தாச்சு, அந்த பணத்தையும் கட்டினாங்க, அந்த பணத்தையும் நாங்கள் கட்டியாச்சு. கெட்டி அதுவும் எங்களுக்கு கிடையாது. அப்போ எதுக்கு அந்த பைப் எங்களுக்கு எதுக்கு வைக்கணும், எதுக்கு எங்களுக்கு டேங்க் எங்களுக்கு இது கட்டணும்? நாங்கள் சும்மா எனக்கு தாமரை பண்ணி ஆகிற மாதிரி நாங்கள் அப்படி அப்படியே கோரி குடிச்சு எங்கள் பாட்டில் போயிட்டு போகிறோம், அவங்களுக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி, அதாவது முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னை வரைக்கும் அந்த தீண்டாமையில தான் இருக்கிறாங்க. தீண்டாமையில இருந்து எதுக்கு எங்களை ஒதுக்கப்படுறாங்க? இல்லை, நீங்கள் அந்த இடத்துல வந்து வாழ தகுதி இல்லை, நீங்கள் வேற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட வேற இடத்துல மாற்றிட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கப்பட்ட இடம் தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. அந்த இடத்துல தகுதியால் வெளியே அனுப்புங்க. ஏன் நாங்கள் அதை உள்ளே இருக்கணும்? எங்களுக்கு ரேஷன் கார்டு, எங்களுக்கு ஆதார் கார்டு, எங்களுக்கு நம்ம எல்லாம் தேவை எல்லாம் உங்களை ஒப்படைச்சிருந்தோம். நாங்கள் எல்லாருமே தேவையில்லை எங்களுக்கு, நீங்களே வாங்கிக்கோங்க.